ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொன்னியின் செல்வன் படத்தோட இன்னொரு பாடல் தான். பட் இந்த ஒரு பாட்டு வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு பாடல். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்லேயும் போய்கிட்டு இருக்கு. இந்த பாடலை வந்து வெளியிட்ட அன்றைக்கி நான் வந்து பெருசாக கேட்கலை, ஒரு சில கிளிம்சஸ் அண்ட் ஷார்ட் கிளிப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணேன், அப்போ கூட நான் கேட்கலை. ஸோ இந்த ஒரு பாட்டை வந்து ஃபுல்லாக கேட்கணும்னு இருந்தேன். அண்ட் லிரிக்கல் வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ராட்சச மாமனை பாடலோடைய லிரிக்கல் வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த பாட்டை யார் பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தான் நம்ம சிங்கிங் நைட்டிங்கேல் ஸ்ரேயா கோஷால். அண்ட் த மியூசிக் இஸ் கம்போஸ் பை பாஸ்கர் நாயகன், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பொன்னியின் செல்வனை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. ஸோ அதை பற்றி நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அண்ட் நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டை ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். Let's start. It's Bhaskar and Prasad, Laika Productions, Madras Talks. Ponin Selvan. Romba smooth arc music. Oh. மொத்தத்தில செத்தத்தில திட்டத்திட வந்த உனக்குள்ள பத்தி வைக்க வந்த மொத்தத்தில செத்தத்தில திட்டத்திட வந்த உனக்குள்ள பத்தி வைக்க வந்த நீ கோபம் கொள்ளாதே ஆரம்பத்தி தேர புத்திரா வீர 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 எங்க மாமா வீர அலமர வீர போல ஆழமான வீர அட்டம் காண வைக்க போறான் ஆட்டு குட்டி பேர நாட்டு தலைவன் ஓட்டுறா மீச வச்ச மிருகு மிருகனே மொத்தத்தில சித்தத்தில தித்தித்திட வந்த Ma.
மாறி That smile. வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடல் தந்த நம்ம ஏஆர் ரஹ்மான் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் இந்த கபிலன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அது ஏன்னா இந்த அளவுக்கான பாடல் என்ன சொல்கிறது இசையமைக்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். சொல்லப்போனால் இந்த பாட்டில் வர்ற இசை கருவிகள் யூஸ் பண்ணுற இசை என்ன சொல்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. நுணுக்கமான விஷயங்கள் கூட இருக்குது. பட் மியூசிக் கேட்குறவங்களுக்கு அது என்ன சொல்கிறது இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஸோ ரொம்ப ரசித்து கேட்டால் இந்த விஷயம்ல இன்னும் உன்னிப்பாக நான் கவனித்தா அந்த விஷயம்ல விளங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ் அண்ட் நான் மென்ஷன் பண்ண மறந்த அந்த ரெண்டு சிங்கர்ஸ் பாலக்காட் ஸ்ரீராம் அண்ட் அதுக்கப்புறம் மகேஷ் விநாயகம். இவங்க ரெண்டு பேரோட கோரஸ் ரெண்டு பேரும் அந்த என்ன சொல்கிறது ரொம்ப ரஃப்பான டோன்ஸ் தானே. இதுக்கும் நம்ம ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ்க்கு இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ்க்கும் செம்மையாக சிங்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸ் கோரஸ் கூட இன்னும் நல்லா இருந்துச்சு. ஓவரால் சொல்லப்போனால் லைக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஸோ நோ டவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இருந்தால் நான் இந்த பாடலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுமா இருந்தால் இந்த பாட்டில் வர ஷோபிதா துலிபலா அவங்களோடைய அந்த ரியாக்ஷன் இருக்குதுனே வேறு லெவல். அதுக்கப்புறம் த்ரிஷாவுடைய ப்ரசன்ஸ் துலிபலா அந்த ஸ்டார்டிங்கே அவங்க வந்து என்ன சொல்கிறது இந்த பாடலோடைய ஆரம்பத்துலேயே அவங்க அந்த கிருஷ்ணரோடைய வேஷத்தில் இருக்கும்போது அவங்களுடைய அந்த முகபாவனை எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அது பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களோட எல்லா ஆக்டிங் ஸ்கில்ஸையும் தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ பாடல் வந்து இப்படி இருக்குதுன்னா படத்தில் வந்து இந்த விஷுவல்ஸ் வந்து இப்படி இருக்குன்றது தெரியலை. ஸோ ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இந்த ஒரு படத்தை கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் ரொம்பவே என்ன சொல்கிறது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ரொம்ப ஒரு பீக்கில் இருந்த லெவல்னா அந்த மாமா அப்படின்ற ஒரு லாஸ்ட்டாக வந்து அந்த கோரஸ் இருக்குது தெரியுமா அது ரொம்பவே ஸ்பெஷல். சொல்ல போனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த பாட்டில் ஏஆர்ஆர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அதுக்கப்புறம் ஷோபிதா ஸ்ரேயா கோஷல் இன்னும் பலர் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பாட்டை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாமே. அண்ட் நான் ரொம்பவே ரசித்து கேட்டேன் இந்த ஒரு பாட்டில். நீங்கள் இந்த ஒரு பாட்டில் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரசித்து இப்படி இருந்திருக்கலாம் இப்படி கூட நல்லாயிருக்கே அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இருக்குமே அது என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நல்லபடி இந்த ஒரு ரியாக்ஷன் ரிவ்யூவிலும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஆனஸ்டாக ரிவ்யூ ஸோ எனக்கு தோன்ற விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணுமா இருந்தால் அதே நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எடுத்து பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புது வீடியோ உங்கள் எல்லாரும் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. Stay tuned.